இதே மாதிரி ஒத்த கடல் கம்மல் நேற்று உங்களுக்கு எல்லாமே வீடியோ போட்டிருப்போம். இப்போ இது எப்படி டெமோ பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டெமோ பாருங்கள். இதை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டுறோம். ஒரு சாதாரண பல் விழுக்கிற ப்ரெஷ் இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒன்று போட்டிருக்கோம். ஐம்பொண்ணுங்கிறத வாஷ் பண்ணுறக்க காமிக்கிறேன். இது பாருங்கள் ப்ரெஷ்ஷு. இது நம்ம எப்பயும் போல் குடிக்கிற தண்ணி சும்மா தோடு நாயால் ஊற்றிருக்கு அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லிக்யூடு பாத்திர விளக்கு லிக்யூடு தான், வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இது 35 ரூபா ஆஃபர் 20 ரூபா போட்டிருக்கான். இதில் ஏன் போடுறோம்னா இது லெமன் இருக்கும், லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட்டு. அப்போ என்ன ஆகும்னா கலர் வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்து கொடுத்துடும். அதே உங்கள் முன்னால் காமிச்சிருக்கோம். இப்போ இது டெமோ, நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்போம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாலே அது செய்கிறக்காத்தே அது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதா? அவ்வளோதான். சும்மா 2-3 சொட்டு விட்டிங்கன்னா போதும், ரொம்ப வேண்டாம். சும்மா உங்களுக்கு டெமோக்காக காட்டுறக்கா 2-3 சொட்டு விட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கலாம். ஆனால் ஒரு தோடு தானே, ஒரு தோடு 2 தோடுங்கிறப்ப நீங்கள் கம்மியாக விட்டாலே போதும். அது கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது. இப்போ தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, உங்களுக்கு என்ன கலர் இருக்குதுன்னு. எந்த கலர் தான் இருக்குது, செம்பு அதிகமாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு விற்கிற இப்போ செம்பி 1300 கிலோ உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க தோடு நிறைய வருது பாருங்க. ஆனால் ரொம்ப போட்டால் தெரியாது, அதனால சும்மா கையில் வச்சுக்க மட்டும் நான் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு மேலே நம்ம கலர் போடுற கோல்டு நினைக்கிறோம். அது நினச்சது உங்களுக்கு கலர் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஒரிஜினல் கலர். இப்போ நான் கொண்டு வர்றதா ஒரிஜினல் கலர் இதுதான் நிற்கும். ஆனால் திருகாணி பார்த்தீங்கன்னா 5-1 இல்லை. ஏன்னா திருகாணி போடுற காசு பார்த்தீங்கன்னா தோற வர 2x அதிகமாகிடும். அதனால் திருகாணி மட்டும் நம்ம போடுறது இல்லை. ஏன்னா திருகாணி காதுக்கு பின்னால் தான் வரப்போகுது. இது அரிப்பு வராது உங்களுக்கு இந்த திருகாணி ஆக்சுவலாக. ஏன்னா மேலே நிற்கல கழுவிடுவோம், அதனால் வராது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு. இந்த நுர வந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுடர் இருக்கிறது கெமிக்கல் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எடுத்துரும். ஏன்னா இதில் ஏன் உங்களுக்கு 5-3 நாளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக வரப்போகிறது இல்லை, சும்மா அந்த பல் ஃபிட்டிங் பிடிக்கிறது மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாஷ் பண்ண பார்த்தீங்கன்னா கலர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? கல் ஒரிஜினல் கல், அதனால் உங்களுக்கு பயம் வேண்டாம். ரூபி ஒரிஜினல், ஏடி ஒரிஜினல் எல்லாம் ஒரிஜினல் தான் உங்களுக்கு. அதனால் அதுக்குன்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு. சும்மா பாருங்க பயப்பட்டுருக்குன்னு பாரு. மேலே மட்டும் பாருங்க நல்லா. நம்ம மிஷின் இருக்குதுக்குன்னு மிஷின் போட்டால் நம்மளும் மிஷின் வாங்க நினைப்பீங்கன்னா கையில். ஏன்னா இவ்வளோத்தோடு நம்ம கையில் கழுவ முடியாது, இப்படி தேய்க்க முடியாது. அது மிஷினில் போடுவோம். நீங்கள் ஒரு ஜோடிங்கிறப்ப கையில் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கப்பட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கலர் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும். முதல் எப்படி இருந்த கலரு வார லைட்டாக மாறி இருக்க கலரு. இனி நீங்கள் எந்த அளவுக்கு இதை வாஷ் பண்ணுறோமோ ஜஸ்ட் இந்த 1 மட்டும் வாஷ் பண்ணுற பாருங்க. திருப்பியும் கூட இங்கே வேறு என்னது ரொம்ப அதிகம். 1000 பேர் இருக்குது, 1000 ஜோடி. நம்ம தனியாயிரம் ஆஃபர் போடுவோம். அந்த 1 மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்திருக்கேன். ஏன்னா என்ன கலர் தெரியலையே அப்படிங்கிற சில பேர், அதுக்காக அந்த 1 மட்டும் எடுத்திருக்குது. இது வரைக்கும் சாதாரண இது பச்சை தண்ணி தான் இது. ஏன்னா அது நுரையாக இருந்தால் தெரியாதுல்ல உங்களுக்கு. ஒரே ஒரு கம்மல். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ இப்படி இருந்தது மேடம். ஆக்சுவலாக இப்படி இருந்த கலரு இப்போ எப்படி கலர் மாறி தெரியுதுங்களா? இப்படி இருந்தது செம்பாக இருக்குது, செம்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது செம்பு தான், ஆக்சுவலாக செம்பு தான், செம்பு தான் அதிகமாக இருக்கும். காற்று உடனே இழுத்துக்கும், இழுத்தா செம்பு கலர் வந்துடும். ஏன்னா ஆக்சுவலாக அதிகமாக செம்பு தான் இருக்குது. அதனால் இப்போ இது பார்க்க கண்ணு முன்னால் தான் வாஷ் பண்ணேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம், இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கண்ணு முன்னால் செய்கிறது பச்சை தண்ணி இது போட்டுக்கு நீங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு பார்க்கணுங்கிறக்காக தான் நம்ம செய்கிறது. இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும், அப்போ தான் இது உண்மையை நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் உண்மையை நம்பினா தான் வாங்குவீங்க. நீங்கள் வாங்கினா தான் பக்கத்தில் சொல்லுவீங்க. இது காசை விட நமக்கு என்னென்னா ஒரு திருப்தி, நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்கள் எல்லோரும். அதுக்கு தான் இந்த வேலையை உங்களுக்கு செஞ்சு காட்டுறது. இந்த தோடு பாருங்கள், எவ்வளோ தோடு இருக்குன்னு பாருங்கள். இந்த தோடு ஃபுல்லாக நம்ம ஒவ்வொன்றா கையில் தேய்க்க முடியாது, அதை மிஷினில் கொடுத்து கழுவிடுறது. ஒன்று மட்டும் பாருங்கள், கையில் வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஜஸ்ட் அது எப்படி இருந்தது கலர் பாருங்கள், செம்பு கலரில் கீழே இருக்கிறதெல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு ஊற்றுனது இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா நல்ல தண்ணி, அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏடா அவங்க ஏதோ பயங்கரமாக காட்டுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். சும்மா அந்த 20 லிக்விட் பாத்திரம் வளர்க்க லிக்விட் தான் பாருங்கள். இப்போ எல்லாமே டேஸ்ட்டு ஓரளவுக்கு டேஸ்ட்டு. இவ்வளோ செகண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் பார்த்துக்கினாலே தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது நீங்கள் பாருங்கள், இப்போ இங்கே பாருங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்க, இதே ஒரு கலர் ஆக்சுவலாக கோல்டு கலர் வந்துச்சு பார்த்திங்களா. இன்னும் தேய்க்க தேய்க்க இனியும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கல்லில் ரெயின்போ கலர் வரும். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள் கலர், ஆனால் ரெயின்போ கலர் வரும். ஏன்னா பியூர் ஏடிங்கிறது அதுதான் அடையாளம். ஏடியிலே இது எல்லோ ஏடி எல்லாத்துலேயும் வரும், ரெயின்போ கலர் வருதான்னு பாருங்கள். சூப்பராக சன்லைட் பட்டுச்சுன்னா மினு மினு வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கல் போகிறோம் ஒரிஜினல் கல் தான் வைப்போம். ஏடினா ஏடி, ஜர்கான் ஏடினா ஜர்கான் ஏடி, அதே வைப்போம். இப்போ இந்த மஞ்சள் தெரியுதான்னு பார்த்துக்குங்க, ஓகேவா? இதை மட்டும் சும்மா நீ வீட்டில் பண்ணி பாருங்கள் மேடம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். தேங்க்யூ. சாந்தினி சேனலை பதிவிறக்கம் பண்ணிக்கங்க. நன்றி.